ಹೇಮವೇಣಿ ವೆಲ್ಕಮ್, ರಾಧಿಕಾ ಮೇನಕ ಗುಂಡು ಬಾಮ ವೆಲ್ಕಮ್. ಪಾರ್ವತಿ ಪಾರ್ವತಿ ಮಂಗಳೂರು ஜானகி ராமனை தேடுதல் பாரு, சிதம்பரம் பூங்கா உண்டு, ஸ்ரீமதி தேட்டர் உண்டு, சிதம்பரம் பூங்கா உண்டு, ஸ்ரீமதி தேட்டர் உண்டு, மருதமலையில் முருகன் அருகில் சில மனங்கள் சேரும், ஹோட்டல் வரையில் சேர்ந்த பின்பும் பல மனங்கள் மாறும். நினைந்து நினைந்து இந்த நெஞ்சம் தவிக்குதே, நேரம் கடந்த பின்னே மயக்கம் தெளியுதே, பருவ துடிப்பு உந்தன் கண்ணே கண்ணே கண்ணே. பருவ துடிப்பில் உந்தன் படிப்பும் போனதே, பலரும் சிரிக்கும் வண்டம் நிலைமையானது, நாளும் ஒரு பூவை நாடுது நினைத்து அழைத்து சுவைத்து மகிழ்ந்து பறந்து செல்வது முறையோ, இது சரியோ இது தர்மம்தான். வெல்கம் யூ ஆர் வெல்கம் யூ ஆல் ஆர் வெல்கம் மாலினி ராகினி நீலவேணி வெல்கம் ராதிகா மேனகா குண்டு மாமா வெல்கம் வெல்கம். காதல் இது பள்ளியில் சொல்லாத பாடம். லைலா மஜ்னு ரோமியோ ஜூலியட் போன்ற அமரகாவியங்களை கேட்கும் போதெல்லாம் அச்சச்சோ என்ற ஆறுதல் வார்த்தைகளை உதிர்க்கிறது இந்த சமூகம். ஆனால் அதையே நடைமுறை வாழ்க்கையில் எதிர்க்கிறது. சமூகத்தின் இந்த குறைபாடு பல ஜீவனுள்ள சித்திரங்களை கூட சுவரல்லாத சித்திரங்களாக மாற்றிவிடுகிறது. அந்த வரிசையில் இடம்பெறும் இந்த முதல் சித்திரத்திற்கு நாம் சற்று ஜீவன் கொடுத்து பார்ப்போம். சரோசா என்ன கேல? ஸ்கூல் விட்டாச்சா? ஸ்கூல் விடாம பின்ன என்ன பாதிலே எழுந்திருச்சு வர்றாங்க? ஒரு பேச்சுக்கு கேட்டேன். ஆமா, இன்னைக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க? வாய்ப்பாடு. டீச்சர் சொல்லி கொடுத்துச்சுதா இல்ல வாத்தியார் சொல்லி கொடுத்தாரா? உங்களுக்கு வேற வேலை இல்ல கேல, ஒழுங்கா துணி பாத்து கட் பண்ணுங்க. சிரிப்பு, ஒரு பெரிய மனுஷன் பழம பேசிட்டு இருந்தா அதுக்கு என்ன சிரிப்பு? வேலை செய்ய சொன்னா அதை செய்யாத, இத கரெக்டா கவனி. சிரிப்பு சிரிப்பு. ஐயோ, சாமி கிட்ட விளக்கேத்தி வச்சுட்டு சட்னி கரைச்சிட்டு வந்துடு. சரிம்மா. என்ன வியட்நாம் விட ஒரே நிசப்தமா இருக்கு. யாருக்கு இன்னைக்கு பூஜை கிடைச்சது? டே பாபு, என்ன விஷயம்? கண்ணாடி இவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிச்சு. எதுக்குடா அடிச்சது? 119 மார்க் வாங்கியிருந்தான், அது அழிச்சிட்டு 91 எழுதிட்டான். ஏன் அப்படி எழுதுன? மாத்து சொல்லி ஐடியா கொடுத்தது இவன்தான். நீ யார் ஐடியா கொடுத்தது? ஐடியா கொடுத்த நான் தான். இதோ இந்த குண்டு தான் அம்மாட்ட சொல்லி கொடுத்துச்சு. நீ ஏன் அம்மாட்ட மாட்டி விட்ட? பின்ன மெச்சுக்குவாங்களாக்கும். படிக்காம பசங்களோட சேர்ந்து கோலி குண்டு விளையாடுறது, பரீட்சையில மார்க்கும் குறைச்சலா வாங்கிட்டு அதுல திருட்டுத்தனை வேற. இருடி, நாளை காலையில ஸ்கூலுக்கு போகும்போது
பசங்க சைட் அடிக்குறாங்க என்ன தொணைக்கு கூப்பிட இல்ல அப்ப பேசிக்கிறேன் ராதா ராதா பேசு ராதா பேசு ஏன் இந்த மௌனம் என் மேல் கோவமா பேசு ராதா பேசு ஏன் இந்த மௌனம் என் மேல் கோவமா உன் கயல்வெளி காட்டும் கஞ்சாடைக்காக எப்படி பாடுபட்டு ஓடோடி வந்திருக்கேன் தெரியுமா அப்படியாம்பட்ட என் மேல் கோவமா பேசு ராதா பேசு தொடாதீர்கள் எனக்கு உங்கள் மேல் கோபம் ஆஹா கோபத்தில் கூட உன் கொவை இதழ் துடிப்பது என் காதில் தேனாக பாய்கிறது உன்னை உயிருக்குயிராக நேசிக்கிறேன் நீதான் எனக்கு உலகம் இந்த வானம் தென்றல் காற்று நிலம் நீர் எல்லாத்திலையும் உன்னைத்தான் பார்க்கிறேன் என் மனம் உனக்கு புரிகிறதா ஏன் மௌனம் பதில் சொல்லு பதில் சொல்ல ரொம்ப நல்லா இருக்கு வெறும் நல்லா இருக்கு மட்டும்தானா வேற என்ன பரிசு வேணுமா இன்னங்க உங்க கர்ச்சி எம்ப்ராய்டிங் பண்ணிட்டேன் இப்போதைக்கு இதையே அருள் பரிசா வச்சுக்கோங்க
ஏதாவது அறிவு இருக்கா சனியா ரோஜ் நாள் வரது கூட சரியில்ல கண்ணு முன்னால இருக்கா பின்னால இருக்கா காலங்காத்தால முடிச்ச முடிய சரியில்லை எங்கேயோ லட்சுமியோட அக்காவை பார்க்க வேண்டியது இங்க வந்து பிறந்திருக்கு இதுல சிரிப்ப வேற கிக்கிக்கின்னு சே காலங்காத்தால முடிச்ச முடிய சரியில்லை என்னடா இது வேஷம் ஒரு பொண்ணு என் மேல சாணி தண்ணி ஊத்திட்டா சாணி தண்ணி ஊத்துற அளவுக்கு அந்த பொண்ணு கிட்ட நீ என்னடா வம்பு பண்ண நான் ஒண்ணும் பண்ணலமா அத்தை ரன்னிங் பிராக்டீஸ்னா எங்கயாவது கிரவுண்ட பார்த்து ஓட வேண்டியதானே அத விட்டுட்டு வீதி வீதியா பொண்ணுங்க வாசல் தெளிக்கிற நேரமா பாத்து எது கலையனோ ஏய் பத்மபூஷணி உடம்பு எப்படி இருக்கு எனக்கு அதான் வேலையா என்ன அரஞ்சனா ஏய் காலங்கத்தல அவகிட்ட ஏன்டா தகராறு பண்ணிட்டு என்ன பாருங்கப்பா நான் ரன்னிங் பிராக்டீஸ் போயிட்டு வரேன் வீதி வீதியா பொண்ணுங்கள பாக்குறேன் கிண்டல் பண்றேன் सापड़ाम நீ வெளியில போயிரு யாராவது வந்தாங்கன்னா ஓடி வந்தாங்கன்னு சொல்லு பைசாவே தரற ஆனா நான் திருநத யார்கிட்டயும் சொல்லிராத சரி வர போலாம் மத்தியானம் எத்தனை மணிக்கு வந்தாப்ல வேலை முடிஞ்சு கரெக்டா 2 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வெளிய போகவே இல்லையா இந்த ஜோதிக்கு தத்தியமா சொல்றேன் அதுக்கப்புறம் வெளிய போகவே இல்ல வீட்டுக்கு வந்தனா ரூமுக்குள்ள போய் பொட்டிக்கு பக்கத்துல தலைய வச்சு படுத்தேன் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சேன் நினைச்சேன் பணத்தை காணாமேன்னு நினைச்சேன் ஐயோ தத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது டேய் என்னம்மா இந்த அரையாட்டு பாத்தியாடா பணத்தை எண்ணி வச்சிருந்தடா 30 ரூபாய் காணாமடா 30 ரூபாய் காணாம ஏடா அழகப்பா நீ தான பொட்டிக்குள்ள இருந்த பணத்தை எடுத்தேன் ஏப்பா விளையாடுறியா நான் காலையில போனும் இப்பதான் வரேன் நீ தான மத்தியானத்துல வந்து வீட்டிலே ஏப்பா காலையில பீடி வாங்க காசு இல்லன்னு எங்கட்ட 10 பைசா கடன் கேட்டியல்ல இப்ப கட்டு பீடி தீப்பிட்டு வச்சிருக்கே இதுக்கெல்லாம் ஏது காசு உனக்கு அது வந்து வந்து பய பழைய கணக்குல இதல பேசாதயா பண்றதெல்லாம் பித்தாட்டம் அவன் மேல ஏயா பழி போடுறே
இப்படியே தாமா தினம் சினிமாக்கு போறதுக்கு இவர் ஏது காசுங்கற அண்ணாடு வீட்ல இவர் திருடிட்டு போயிரதே கடைசில நான் வாங்கி கட்ட வேண்டியிருக்கு அட அட அழகப்பா இது ஆடவனுக்கே அடிக்காதடா நம்ம வீடு எதிராக இருக்குது ஏன்னா லட்சுமியுடைய அக்காக தெரியுமா உனக்கு
கதையா? அது என்னங்க? சொல்றங்க இல்ல சரோசா. அதாவது ஒரு பெரிய மனுஷன் புது வீடு கட்டினானாம். அந்த வீட்ல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்க எல்லாம் காத்தால 6 மணிக்கு புது வீட்டு பக்கம் வந்தா போதும். நான் மட்டும் ராத்திரிக்கு அங்க போய் படுத்துக்கறேன். அந்த வேலை காரியம் மட்டும் 3 மணிக்கு அனுப்பி வச்சிருங்கன்னு சொன்னானாம். உடனே அந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த பெரிய மனுஷனை பத்தி கசம் முசன்னு பேசி இருக்காங்க. அப்புறம் அந்த பெரிய மனுஷன் சொல்லி இருக்காரு, நான் போய் படுத்துறேன், கதவு தட்ட சத்தம் கேக்கும், யாருன்னு கேப்பேன், நான் தாங்க லட்சுமி வந்திருக்கிறேன்னு வேலைக்காரி சொல்லுவா. ஒரு நல்ல சகனமா இருக்கட்டுமேங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அந்த ஜனங்களாம் ஒத்துக்கிட்டு அந்த பெரிய மனுஷன் போய் படுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி கதவு தட்ட சத்தம் கேட்க அவர் யாருன்னு கேட்க நான் தாங்க லட்சுமியுடைய அக்கா வந்திருக்கிறேன்னு பதில் வந்துச்சு. அவ்வளவுதான், பெரிய மனுஷன் பொசுக்குன்னு மாரடிச்சு செத்து போயிட்டாரு. அந்த லட்சுமி வேலைக்காரிக்கு அன்னைக்குங்க உடம்புக்கு சேவரியும் இல்லையா, அதனால அவங்க அக்கா அனுப்பிச்சிருக்கிறா. லட்சுமியுடைய அக்கா யாரு? மூதாவி இல்ல, மூதாவி வீட்டுக்கு போதா விளக்குமா? சந்தோஷமாடா. நேரத்துல இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, நம்ம ஆள் வரோம், அதான் பூவோட செட்டப்பா நின்னுட்டு இருக்கேன். என்ன சார் இது? என்னதான் உங்க ஆளா இருந்தாலும் இந்நேரத்துல இங்க வந்து பாப்பாங்களா? அட பைத்தியக்காரா, எந்த பொண்ணுக்கும் காதல் வந்துட்டா அவன் லவ்வர் எப்படா வருவான்னு சதா எங்கிட்டே காத்துட்டு இருப்பான். அஞ்சி சாயும் வேலை என்னத்தான் வருவார், அக்கம் பக்கம் பார்த்து என் பக்கம் வருவார். அந்தீசாரா, எந்த பொண்ணுக்கும் காதல் வந்துட்டா அவ தன்னோட லவ்வர் எப்படா வருவார்னு சதா எங்கிட்டே காத்துட்டு இருப்பான். என்னடா அர்த்தம், வேலை முடிஞ்சா நேரமே காலமே வீட்டுக்கு வரதா? அங்க டீ கடையில உட்காந்துக்கிட்டு என்னடா பழம் உனக்கு? வேலை முடிஞ்சா வீட்டுக்கு வந்தமான இல்ல, கொஞ்சம் கூட வர வர உனக்கு. யாபா இங்கேவா? அட இந்நேரத்துல யாரா பாக்க போறாப்பா? யாபா உனக்கு வயசாயிருச்ச ஒழிய கொஞ்சம் கூட விவசாயங்கிறதே கிடையாது. போட்டாச்சே, இன்னைய வாசலே நின்றுக்க. சும்மாதான். நிஜமா? நிஜமாதான். ஒரு பொண்ணு இந்நேரத்துக்கு வாசல்ல காத்துட்டு இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? அவ மனசுல காதல் ஏக்கம் நடந்து அவருக்காக காத்துட்டு இருக்கறதா அர்த்தம். நான் சொன்னது சரியா? தினம் நான் ஐடியா இது
நான் தாமா அழகு எங்கப்பா இந்நேரத்துல வேலையில இருந்து வந்தனா சரோஜா வாசலிச்சு இருந்தது அதான் பேசிட்டேன் ராத்திரி துவைக்க சொன்ன ஸ்கூல் போற நேரத்துல எடுக்கடி பரப்பி வச்சு உட்கார்ந்து இருக்கேன் இத வந்துட்டு ஒரே ஒரு சட்டதாமா ஏ அக்கா பத்து காசு குடி எதுக்குடா சிந்து பார்த்த பூனை தந்து நாய் காப்பதுன்னு சொன்ன டோப்பா சப்படா நீ டெய்லர்ட்ட போய் எங்க அக்கா புத்தகத்துக்கு அட்டை போடுறதுக்கு இந்த பேப்பர் வச்சிக்கிச்சேன்னு சொல்லுவியா அத சொல்றேன் காசு துண்டு வச்சு வந்து காசு தரடா நல்ல பிள்ளை இல்ல என் பப்ளி வாசல போடக்கண்ணே கங்கிராஜுலேஷன் டா थैंक यू லாஸ்ட் டைம் வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடா நீ ஃபர்ஸ்ட் வருவேன்னு பியூட்டிஃபுல் ரன்னிங்டா போடா ஓரவலாம் நுண்டி அலியன் ஃபர்ஸ்ட் வந்து நான் பெரிய அதிசயமா டேய் உன்னால முடிஞ்சா செய் வீணா இருக்குடா வாய் பேசுற நெக்ஸ்ட் என்ன மெட்ராஸ் ஈவென்ட்ஸ்லயும் கலந்துக்க போறியா ஆமா ஆமா இத விட அதான் ரிஸ்க் நெக்ஸ்ட் मंथல அந்த ஃபிளைட் டேய் கிருஷ்ணா ம் அது வரல ஆமா அவள எப்பயாவது கீழே விழ வைக்க முடியுமா டேய் பாவம்டா டேய் மாமா சுமாரா அர்ச்சனா பல்லலாம் பீஸ் மசாலா டேய் உன்னால முடியுமா என்ன முடியும் மாவா ஏண்டா அவளை இங்க தான்டா விழ வைக்கணும் ஆமா டேய் பைய பஞ்சாலா கொஞ்சம் சைக்கிள் குடுடா டேய் பாத்துடா தர்மடி வாங்கிக்கோ अर्थ
நடக்கும் என்று அவன் நினைத்தானா இது தென்றல் அடிக்குது நந்தவன கிளியே அடியே உன்ன நினைக்கையில நான் தினந்தோறும் பார்த்திருந்தேன் ரசிச்சிருந்தேன் சின்ன மணி குயிலே அடியே உன்ன நினைக்கையில தென்ன மரத்துல தென்றல் அடிக்குது நந்தவன கிளியே அடியே உன்ன நினைக்கையில தென்ன மரத்துல தண்டல் அடிக்குது நந்த வணக்கிலேயே அடிய உன்ன நினைக்கையில தென்ன மரத்துல தண்டல் அடிக்குது நந்த வணக்கிலேயே அடிய உன்ன நினைக்கையில பழனிசாமி புடியா இல்ல டெய்லர் யோ வச்சுக்கிட்ட என்ன வஞ்சனையா நீ வேணா டிராயர் திறந்து பாரு ஒரு நயா பைசா கூட கிடையாதுயா என்கிட்ட இல்ல டெய்லர் பிரசாந்த் வேலை பாரு யோ மாச கடைசியா ஓர அடிக்கிறதீங்க ஆனா ஒட்டு போடுறதீங்க ஆனா இல்லன்னா ஒரு நாலு நாள் காசுக்கு உங்ககிட்ட ஓரி ஆடுவனா டேய் ஆறுமுகம் எழுந்திரி ஐயா கிட்ட காசு வாங்கிட்டு போய் ஒரு டீயும் பத்து பைசா பீடி வாங்கிட்டு ஓடியா ஐயோ என்கிட்ட இல்ல டெய்லர் இல்ல கடைஞ்ச மூர்ல வெண்ணெய் எடுத்தாலும் எடுக்கலாம் உங்ககிட்ட காசு வாங்குறது இருக்க நீ பச்சை தண்ணிலேயே வெண்ணெய் எடுக்கிறவனாச்சே ஏங்க வாங்க உட்காருங்க ஓ எழுந்திரிய மேல எழுத்து கூட்டி படிச்சிட்டு போய தேண்டா உட்காருங்க போய போட போவானா அப்புறம் வந்து பழைய துணி தப்பீங்களா பழைய துணியா ஐயோ அத நான் பார்த்தே பத்து வருஷம் ஆச்சுங்களே எங்க இங்க புதுசு தைக்கவே நேரம் கிடைக்கிறது இல்ல இந்த ஏரியாவிலேயே நல்ல டெய்லர் இந்த காலின்னு ஒருத்தன் தானே சரிங்க அப்ப வர இருங்க கொண்டாங்க வளர்ற புள்ள பொக்குன்னு போயிடுவீங்க இனிமே புதுசா கொண்டு வாங்க சரிங்க பெல்ட்லாம் தப்பீங்களா என்னங்க பெல்ட்ஸ் பிரமாதம் இந்த ஆனக்கால் பேண்ட் தானே மூணு ஆபரேஷன் சேர்ந்து ஒரு பெல்ட் ஆச்சு அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க டீயா காஃபியா பரவாயில்லைங்க ஒண்ணு வேணும் நம்ம பொட்டி கடைக்கு வந்திருக்கீங்க நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு தான் ஆகணும் டேய் ஆறுமுகம் காருக்கு ஒரு நல்ல காபி ஸ்ட்ராங்கா வாங்கிட்டு வா ஒரே ஒரு காபி வாங்க ஏண்டா எங்கடா இதுல வச்சு இந்த அஞ்சு ரூபாய் காணா அட நீ எடுத்துருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் கண்டவனை எல்லாம் கடைக்குள் விட்டேன்னா இப்ப சார் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு காசு வீட்டுல நிறைய இருக்கு அது ஒரு பொருளாங்க போய் எடுத்துட்டு வந்து பரவாயில்ல விடுங்க நான் தரேன் என்னால உங்களுக்கு வீண் சிரமம் ஆறுமுகம் வாங்கிடா போய் ரெண்டு காபி வாங்கிட்டு வா அப்படியே அவனையும் ஒரு காபி சாப்பிட சொல்லுங்க இவனுக்கு காபி வேற அழுகுதுங்களா போடா ஏய் கத்திரி சிகரெட் ஒரு பாக்கெட் வாங்கிக்க அப்படியே ப்ளூ நூல் ஒரு ரெண்டு வாங்கிக்க ஏய் நைலான் பட்டன் தான் விசாரி வாங்கிட்டே வந்துடுறா அது பாருங்க பையனை அடிக்கடி வெளியே அனுப்புறா வேலை கட்டு போயிடும் ப்ளூ நூல் வந்தவன தச்சறேன் பாவங்க பையனையும் ஒரு காபி சாப்பிட சொல்லிருக்கலாமே நீங்க சித்த சும்மா இருங்க இந்த காலத்து பசங்களை சிலுவானுமா நினைச்சிடாதீங்க விரல் நூலைய மட்டும் இடம் கொடுத்தா போதும் உரலையே நுழைச்சிருவானுங்க இப்போது வந்து சேர்ந்தியாடா ராசா சாப்பிடுங்க எட்டாள் வேலையை சிட்டாள் செய்வான்னு ஒரு பழமொழி உண்டு இப்படி ஒருத்தன் பொறப்பான்னு தெரியாம சொல்லிட்டாங்க Thank you.
ஆறு மணிக்கு தானே தண்ணி வரும் அஞ்சு மணிக்கே போறியே ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடும் ஒரே சந்தோஷம் ஒண்ணுமில்லை இல்ல 6 மணிக்கு தான் தண்ணி வரும் 5 மணிக்கு குடத்தோட வந்திருக்க இல்ல தண்ணி வர நேரமாகும் குடத்தை இங்க வச்சிட்டு போலாம் வந்தேன் அவ்ளோதான் நிஜமா குடத்தை இங்க வச்சிட்டு போலாம் மட்டும் தான் வந்தியா சரி அப்புறம் வர இப்படி ஒரு கூத்துக்கு நடக்குதா ஏய் அந்த புள்ள எங்க எதுக்குடா வந்துட்டு போகுது அது அது தண்ணி எடுக்க வந்துச்சு ஏண்டா காதுல பூச்சி தீர்க்கறன்னு நினைக்கிறியா ஏண்டா 6 மணிக்கு தண்ணி வர்றதுக்கு 5 மணிக்கு வீட்டுக்குள்ள என்னடா வேலை அப்படியே வந்தாலும் பைப் வெளியில இருக்கும்போது இங்க உள்ள என்னடா வேலை வந்து என்னடா வந்து போய் வந்தத தான் நான் கேக்குறேன் ஏண்டா அந்த புள்ள ஊட்டிக்கு போறதுக்கு 30 ரூபாய் பணம் நீ தான எடுத்து கொடுத்து விட்ட யார் சொன்னது யார் சொன்னது அந்த புள்ள தம்பி வர சினிமாக்கு போகும்போது எல்லாம் சொல்லி விட்டாடா இரு இரு நீ ரவ் பண்றது ஊரச்சு தரது எல்லாம் பொம்மா வரவட்டி சொல்லி அடி வாங்கி வைக்கிறீர் ஏப்பா நீ மாதிரி செகண்ட் ஷோக்கு போயிட்டு வந்தியல்ல நான் அம்மாக்கு தெரியாம கதவெல்லாம் திறந்து விட்டனல்லப்பா சரி இன்னைக்கு ராத்திரிக்கு நான் சினிமாக்கு போயிட்டு வருவேன் பாய் எடுத்து போட்டு கதவு திறந்து வைக்கணும் தெரியுதா ஆமா கதவு திறந்து வைக்கிறேன் காதலிக்கிறதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லாத மத்தியானம் சினிமாவுக்கு போகலாம்னா மாட்டேங்கிறேன் சரி சாயங்காலம் பார்க்கலையாவது பார்க்கலானாலும் அதுக்கும் மாட்டேங்கிறேன் अरे अट्लीस्ट स्कूल विट्ट वर वैलियावदु पात्तलानालो अदु कूँ माटेंगरे इपड़ी ये इरुट्टले एत्तिन नालेके दा पात्तिक्ट रुकर दे ए, उन्न दने, बदिल सुन्न तो इट्या इंगे पारे ए, 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 एला चुपड़क इंगे पारे, इंगे पारे नो एना कोम वरो, ए, एदु कल वरे, ए, इंगे पारे எதுக்கா கழுகுற நீ? ஆ எதுக்கா கழுகுற? நீங்க என்ன மறந்துடுவீங்களா? சோ என்ன ஏமாத்துவீங்களா? உனக்கு என்ன பைத்தியமா? என் கூட படிக்கிற பொண்ண ஒரு பையன் இதே மாதிரி லவ் பண்ணா அவளை சினிமாவுக்கு எல்லாம் கூட்டி போனா கடைசில என்னன்னமா பண்ணிட்டு அவளை இப்ப பார்க்க கூட வரல பைத்தியம் முதல்ல கண்ணை தொட கண்ணை தொட இங்க பாரு இங்க பாருமா வர்த்த அப்படி பண்ணா எல்லாரும் அப்படி தான் பண்ணுவாங்களா அவன மாதிரி நீங்களும் சினிமாவுக்கு போலாம் பார்க்குக்கு போலாம்ல கூப்பிடுறீங்க ஐயோ ராமா இங்க பாரு இங்க பாருங்க உன் தல மேல சத்தியம் உன்னை ஏமாத்த மாட்டேன் உன்னை எங்கேயும் கூப்பிட மாட்டேன் போதுமா இப்ப கூட நீ கோசனா போயிடுறேன் போட்டுமா அப்படினா முதல்ல கண்ணை தொட கண்ணை தொட और अंजु पैसा कितना सीरी है सीरी क्या टू पौधे ताये नहीं आया हमरं द आदवे पौध यहाँ कहीं कहिए बिट ये कहिए बिट्टा है ना कहिए बिट्टा है ना निंगे तोड़ बिंगा ये तोट्टा है ना तोट्टा है ना हाँ निंगे आम बड़ा இப்ப தொட்டுட்டு போய்டுவீங்க அப்புறம் 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 மண்ணங்கட்டி
நான் சொல்றத கேளு. இங்க பாரு, இங்க பாரு. ஏய் ஒரேடி சாத்தியம் போடா. கூடாதீங்க ரெண்டு போடும் சூழல் காரறேன். டெய்லர் வாங்க அழகு உட்காருங்க. இன்னைக்கு என்ன லீவா? ஆமாங்க பர்மனன்ட் லீவ். ஆட கஷ்டகாலமே, வருஷக்கணக்கா வேலைக்கு அலைஞ்சு இந்த ஒரு வாரமா தானே வேலைக்கு போறீங்க. அதுக்குள்ள என்னாச்சு? என்ன போய் டீ வாங்கிட்டு மேஸ்திரி போய் அவன் வேலையே வேணான்ட்டு வந்துட்டேன். ஓ அது சரி, கிழிஞ்சாலும் பட்டு பட்டு தானே. வேலை வெட்டி இல்லாம வீதி வீதியா லோ லோன்னு அலைஞ்சாலும் அலையுமே ஒழிய கௌரவத்தை விட்டு கொடுப்போமா? யோ டெய்லர், இந்த கிண்டலெல்லாம் என்கிட்ட வேண்டாம், எனக்கு ஆத்திரம் வந்துச்சு. சரி சரி கோவிச்சுக்காதீங்க, இதுக்கு போய் கோவிச்சுக்கிறீங்களே. சன்னியாசியா போனாலும் ஜாதி கோணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பழக்கம் ஆகிட்டுது. நம்ம என்ன முகத்தை பார்த்து கூடாதா நவகரகமா? இது காஜாடுறா சாப்பிடுங்க. சாப்பிடுங்களா? இல்ல பரவாயில்லைங்க, நான் இப்பதான் வீட்டுல காபி சாப்பிட்டு வந்தேன். பாதி சாப்பிடுறது இல்ல இல்ல சாப்பிடுங்க. ஏது டெய்லர், இன்னைக்கு சிகரெட் எல்லாம் பாக்கெட்டோட ரொம்ப வசதியோ? நீங்க வேற ஆத்து தண்ணி ஐயா குடி அம்மா குடிங்கிற கதையா? சார் சொன்னாரு தந்தடி சாக்கல கந்து வட்டி காப்பிடங்கிற மாதிரி அப்படியே நம்மளும் ஊத்திக்கலாமேன்னுதான். சார் யாருன்னு தெரியுதா? என்னங்க இது, போன தடவை நகராட்சி கலையரங்க ஒரு நாடகம் போட்டீங்களே, அதுக்கு தலைமை தாங்கினார ஒரு நாய்க்கிற. அவர் பிள்ளைங்க பேர் மூர்த்தி, ரொம்ப தங்கமான புள்ள. ஹலோ, யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றதே இல்லை. கிளி முத்து சரம் முல்லை கொடியாறு, அச்சக்கிளி முத்து சரம் முல்லை கொடியாறு, பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீ. என்ன கிடைக்குது அடுத்த நாடகத்துக்கு என்ன கதை எப்படி போடலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, இவர் எப்பவுமே இப்படித்தாங்க, டிராமா சினிமான்னு சதா ஊரை சுத்திட்டே இருப்பாரு. அப்புறம் அழகு, அடுத்த நாடகம்லாம் தயாராகிடுச்சு கையும் சொன்னாரு. எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன், ஹீரோ மட்டும்தான் வேற ஆளை பார்த்துட்டு இருக்கேன். ஏங்க நம்ம பழனிக்கு என்னாச்சு? அவனை போக சொல்லுங்க, 50 ரூபா தான் கொடுக்குறாங்கறான். இதுல வேற 2 ரூபாய்க்கு வேணுமாமா? 200 ரூபா கொடுத்தா பேச இல்லைன்னா போறான்ட்டேன். அது சரி, கதாநாயகி கட்டி பிடிக்கிறேன் சாதாரண விஷயமா? அதுல வேற ரெண்டு டூயிட் பாட்டு வேற இருக்குன்னு சொல்றீங்க, 200 ரூபா தர மாட்டானாமா? நீங்க இன்னும் கூட கேட்டிருக்கணுங்க அழகு. ஏங்க அதுக்கு இவரை போட்டுக்கிறது எல்லாத்துக்கும் வசதியா இருக்குமே. ஐயோ எனக்கு அதெல்லாம் வராது, உங்களுக்கு ஒண்ணு நடிக்க தெரிய வேண்டாம், எல்லாத்தையும் நம்ம அழகு கவனிச்சுக்கோ. நம்ம சரவ சாப்பிட்டுக்கு பின்னால் தாங்க ஒத்திக்க. ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நடிக்க தெரியாது, நடிக்க தெரியாது. ஒண்ணு இதுக்கு முன்னாடி நாடகத்துல ஆக்கிட்டு கொடுத்திருக்குதா? அது என்ன அப்படி கேக்குறீங்க? 100 150 நாட்கள் ஆக்கி கொடுத்திருக்குது. அடே அப்பா, என் காதில் தேனாக பாய்கிறது. பாயம் எஜமா பாயம், உங்களை பத்தி உங்க வீட்டுல பெரிய எஜமா நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்காரு, உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்லி இருக்காங்க. நிஜமா? ஆமாங்க, வாங்க
என்னங்க என்னங்க? ஐயோ ஐயோ, உங்கள் காதல் நினைவாக என்ன மறந்து விடாதீங்கள். சரியா சார்? ஏய் ஐயோ, அழகே, சத்தியமா இதெல்லாம் தேர்ற கேஸ் ஐயா. இன்னார் நாலு ஜாக்கிட்டாவது தேச்சிருப்பேன். தேச்சிருவாடா என்ன? நான் இங்க வந்து குழந்தை சொன்னது எத்தனை வாட்டி வச்சு அழைச்சாங்களா? நானும் அப்படியே பிடிச்சு பாத்துட்டு இருக்கிறேன். என் மகன் நாடகம் நடத்திட்டு இருக்கிறேன். அதை பார்த்து நை நை நைன்னு பேசிட்டு வந்திருக்கியா? சரி விடுங்க ஐயா. சும்மா இருங்க தம்பி. வீட்டுல இருக்கிற குண்டா சட்டி பானை இதெல்லாம் அரமான வச்சல என் மகன் நாடகம் ஒத்தி பாத்துட்டு இருக்கிறேன். அதை வந்து கடத்திட்டு இருக்கிறான். அப்படியே நிறைய திரிப்புட பாத்துக்காமா. அங்க என்ன செவத்துனோன்றேன். இதுக்கு முன்னால காமெடி எல்லாம் செஞ்சிருக்கேன்லமா? ஓ, எத்தனையோ பிரைஸ் வாங்கியிருக்கேன். சரி இப்ப நில்லு. வாமா கண்ணம்மா. ஆமா, உடனே கட்டி பிடிச்சிரு. ஏய், நான் கண்ணனாலே பத்த சொன்னேன். ஆமா சார். போ, அப்படி போ. இந்த ஒரு தடவை என்ன செய்றாங்க ஏ செய்றாங்க நின்னு வேடிக்கை பாரு. நல்லா பாத்துக்கோ கண்ணம்மா. இவன் நடிப்புக்கு ஓ நடிப்பு எவ்வளவோ பரவாயில்ல. நான் நல்லா தாங்க நடிச்சேன். அவன் வேர்ல்டு தாங்க இப்படி பண்றான். அட பைத்தியகாரா, அவன் டைரக்ஷன் பண்றது டிராமா போடுறதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற? பொம்பளைங்களை கட்டி கட்டி பிடிக்கிறதுக்கு தான். ஆமா, நீ எவ்வளவு காசு கொடுத்த? 75 ரூபாங்க. அட பாவி, இனி போய் தப்பு தப்பா கட்டி புடி. அப்பதான் நாலஞ்சு தடவை செய்ய சொல்லுவான். 75 ரூபாயாடா பாவி, உட்றாத போ. இங்க வா. பாத்துட்டீல்ல என்ன செஞ்சோம் தெரியுமல்ல? இதே மாதிரி செய்யணும். பொண்ணா இங்க நில்லு. அம்மா, ஒரு தடவை கரெக்டா நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி பேசிங்க. இங்க செய்ய பார்க்கலாம். ஆளுக்கால் என்ன பார்த்து கை கொட்டி சிரிக்கிறாங்க. கொஞ்சமா அருவங்கிறது இருந்தா இந்த மாதிரி நீ செஞ்சிருப்பியா? போயும் போய் ஒரு நடிகையோட அம்மா கிட்ட போய் பல்ல காட்டிட்டியப்பா. அட, ஒரு நல்ல வேட்டு துணி கட்டி வந்தி அங்க ஆப்டோஸோட மான மரியாதையே போச்சு. ஏதோ இந்த ஒரு தடவை எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஆனா அப்படித்தான் சும்மா பேசிட்டு இருந்தியா? டீய கொடி டீய கொடி குறை கஞ்சி கஞ்சினிய. என்ன அப்பா பிள்ளை பயப்படி தகராறா? செலவுக்கு அதான் உனக்கு எவ்வளவு வேணாலும் எப்ப வேணாலும் நான் குடுக்கறேன். அப்ப நான் போயிடுறேன். காலையில எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. 5 மணிக்கா? அப்ப நான் வரேன். டேய், எங்கடா பூனையாட்டமான அழுவுற? ஏண்டா மாசா மாசம் உங்க அம்மா 50 ரூபா பணம் கொடுப்பாளோ, அத நீ பொட்டிக்குள்ள வச்சு பூட்டிக்குவியோ? அவ கேட்டா எவ்வளவு வேணும்னாலும் அள்ளி குடுப்பியோ? அழகு கேடா. ஏண்டா 6000 நூலு நூத்தி சம்பாதிச்ச காசு நினைச்சாது? தெரியாம ஒரு தடவை தப்பு நான் தெரியாம தானே செஞ்சேன். ஏதோ ஒரு சின்ன சிறுத்தைகிட்ட பேசிட்டு இருந்தா நீ தப்பா நினைக்கலாம். ஒரு நடிகையுடைய அம்மா யதார்த்தமா போய் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு போய் அறிவு இருக்காது என்ன பார்த்து கேட்டியடா அழகப்பா? தெரியாம கேட்டப்பா. என்னடா தெரியாம கேட்ட? அடே, நெல்ல கொட்டுனா அள்ளிடலாமடா, சொல்ல கொட்டுனா அள்ள முடியாதுடா. அன்னைக்கே உன்னை பத்தி தெரியுமடா எனக்கு. பெத்த அப்பனை பார்த்து உடனே எங்க நான் கேட்ட போறனோனு 10 காசு சிகரெட்டை மறைச்சவன்ல நீ. பெத்த கொட்டா நானு. நல்ல அப்பாவா, நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டியா? என்ன மன்னிச்சு விட்டுருவியா? எறா கைய, எதுக்கு நீ சாசா பண்றேன்னு எனக்கு தெரியும். ஏண்டா, நாளைக்கு அந்த பொண்ணு ஊட்டிக்கு போறா, போறவுக்கே நீயும் போகணும். அதுக்கு பணம் வேணும், அவ்வளவுதானே? எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா சொல்ற? நான் செய்யாதது எல்லாம் நீ எங்கடா செய்ய போற? எல்லாம் ஒரு அனுபவம் தான். அனுபவமா? Thank you.
சரோசா என்ன டீலர் குப்பை கொட்டுறியா ஆமா டீலர் கட்டு கட்டு எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை அதான் டபுள் செவன் குடிச்சிட்டீங்களே அதுக்கு இல்லைங்க எப்படியாவது புதுசா ஒரு சிங்கர் மிஷின் வாங்கணும் அதுக்கு ஒரு யோகத்தை பாருங்க உங்க மூலமா வரப்போகுது ஐயோ ஐயோ டெய்லர் எப்பவும் சின்ன அப்ளிகேஷன் தான் போடுவீங்க இன்னைக்கு இவ்வளவு பெருசா சத்தியமா நான் தாங்க மாட்டேன் டெய்லர் நீங்க ஒண்ணு எறும்பேறி மரம் சாயவா போகுது புத்தர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போதி மரத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி நீங்க இந்த பொட்டி கடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கட்டுமே ஆமா 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 ஓஹோ நானா எலி ஏன்டா எட்டு முளை வேஷ்டி கட்டிட்டு போகுதுன்னு இப்பதான் புரியுது சரோசா இன்னைக்கு ஸ்கூல் லீவா ஆமா டெய்லர் சரி சரி சார் நான் சொல்றத ரகசியமா வெச்சுக்கங்க வெளிய எங்கயும் சொல்லி போடாதீங்க அந்த எதுத்து வீட்டு பொண்ணு அடிக்கடி எதுக்கு குப்பை ஓட்டறப்பற பாத்திரம் கழுவறப்பற வருதுன்னு நினைக்கிறீங்க எதுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க அந்த பொண்ணுக்கு என் மேல லவ்னா லவ் அப்படி ஒரு லவ் ஏன் சிரிக்கிறீங்க நான் சொன்னா உங்களுக்கு சிரிப்பா தான் சார் இருக்கும் வேணா நீங்க போறதுக்குள்ள என்னிக்கங்க எத்தனை தடவை அந்த பொண்ணு என்ன வந்து பார்த்து சிரிக்குதுன்னு டெய்லர் சரோசா நாளைக்கு நான் ஊட்டிக்கு எக்ஸ்கர்ஷன் போறேன் காலையில 5 மணிக்கே போயிடுவேன் போனா ராத்திரிக்கு தான் திரும்பி வருவேன் போயிட்டு வரட்டுமா டெய்லர் சரி சரோசா இப்ப என்ன சொல்றீங்க இப்ப ஒத்துக்கறீங்களா இல்லையா ஒத்துக்கறேன் ஒத்துக்கறேன் டெய்லர் ஒரு சின்ன வேலை இருக்கு போயிட்டு வரட்டுமா இந்த சமாச்சாரம் வெளிய எங்கயும் தெரிய வேண்டாம் வாசலோட வாசல் நடக்கிறது காதோட காது வச்சு மாதிரி இருக்கட்டும் வெளிய எங்கயும் சொல்லி விடாதீங்க ஒரு நல்ல துணி கூட கிடையாது இதுக்காவது அடுத்த ஜென்மத்துல ஒரு பணக்கார வீட்டுல பிறக்கணும் ஹலோ வாங்க சார் வணக்கம் சார் ஹலோ நேத்து ஒத்தியில உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதம் சார் என்ன பிரமாதம் உங்க காமெடி சீனை தானே எல்லாருமே ரசிச்சாங்க காமெடியில என்ன சார் இருக்கு என்ன இருந்தாலும் ஹீரோனா தானே சார் ஒரு மரியாதைய என்ன இருந்தாலும் காமெடியன் காமெடியன் தான் அப்புறம் இது தெரியலங்களா பாலிஸ்டர் உங்ககிட்ட நிறைய துணி இருக்கா ஏ என்ன விஷயம் இல்ல நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகணும் சார் நேத்து நீங்க ரிஹர்சல் போட்டு வந்தீங்கல்ல அது ரொம்ப நல்லா இருந்தது ஒரு நாளைக்கு இரவல் தரீங்களா எங்க அம்மா சத்தியமா நாளைக்கு ராத்திரியே திருப்பி கொடுத்துறேன் சார் ஓகே இதான் சார் எங்க வீடு நான் இங்கே இருக்கேன் சார் நல்லா இருக்கா சார் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க இனிமே வேஸ்டே கட்டாதீங்க இதே மாதிரி டிரஸ் பண்ணுங்க போங்க சார் அரே அப்பா அரகப்பா சேடே நேசமாலுமே நீதானா டேய் சூட்டு கோட்டெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அசல் எம்சிஆராகவே இருக்குதுடா ஆமா இதெல்லாம் ஏவரா நாளைக்கு ஒரு நாளைக்கு இரவல் வேணும்னு சாரு கிட்ட கேட்டனா சாரு கொடுத்தாரு டேய் நாளைக்கு ஒரு நாளைக்கு என்னடா எப்பவுமே நீயே போட்டுக்க சாரு கொடுத்த துணியை திருப்பி கேட்கவா போறாரு ஏடுங்க அப்படிதானே அது சரி போப்பா அதெல்லாம் தப்பு இப்படியா இதான் வா ஆமா நாளைக்கு என்ன கல்யாணத்துக்கு அப்பா போறீங்க ஆமா சார் எனக்கு வேண்டிய பொண்ணு கல்யாணத்துக்கு வருது அதான் வேண்டிய பொண்ணா இதெல்லாம் உண்டா யார அந்த பொண்ணு எத்தனை நாள் பழக்கம் சிறுசுல இருந்தே பழக்கம் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரும் ஒரு நாளைக்கு நானே உங்ககிட்ட காட்டுறேன் சரி செட்டப் பெஸ்ட் ஆஃப் லக் நான் போயிட்டு வரேன் சத்தியமா சொல்றேங்க உங்களை எப்போ வேட்டிலே
போய் பார்த்துட்டு இப்ப இந்த டிரஸ்ஸர் உங்களை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? பிரமாதங்க. பிரியப்பட்டானே நேதி கரவேதனை நான் தான் வாங்கி கொடுத்தேன். உங்க அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? மாவாட்டிட்டு இருந்த கையோட என்ன கூட்டி வந்துட்டாரு. சரி நீ போ சரோஜா. அப்ப நான் வரேங்க. பாத்துட்டீங்களா? போ. யாப்பா சரோஜா எதுக்குப்பா போய் கூட்டி வந்த? அடே புதுசா ஒரு துணி போட்டா நம்ம ரவு பண்ற பொண்ணுங்க எல்லாம் பாக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கத்தானா செய்யும். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் சரோஜாவை கூட்டிட்டு வந்தேன். உண்மையிலேயே சொல்றேன்ப்பா, நான் உனக்கு மகனா பிறந்தது என்னோட அதிர்ஷ்டம். எனக்காக நீ எவ்வளவு சப்போர்ட் பண்ற புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆமா அந்த நாடக ஒத்திக என்னைக்குன்னு சொன்ன நாளானிக்கா? ஆமா இல்ல நடிகையுடைய அப்பா வருமல்ல? ஊட்டி எப்ப வரும்? சோ உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு. பஸ் ஏல இருந்து ஊட்டி எப்ப வரும்? ஊட்டி அப்படி கேட்டிட்டே இருக்கே, கொஞ்சம் சும்மா தான் இறேன். ஏய் யோ, நான் தான் வந்தா சொல்றேன் நல்லா. அப்படியே என்ன ஊட்டில போய் ட்ரியட்டா பாட போற? காதல் வைபோகமே Thank you.
உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் நாடகம் மூடுதானா? சரி சரி வாங்க வண்டியில ஏறுங்க வாங்க. வாங்க கவுண்டர். என்னடா காலையடா? வாங்க உட்காருங்க. இறங்கட்டும் இறங்கட்டும். என்ன பட்டை கிட்டையெல்லாம் பலமா இருக்கு. வரத பல வரைக்கும் போயிட்டு வந்தேன். இந்த பிரசாதம் கொண்டாங்க. வாங்க அண்ணே. அண்ணனுக்கு இப்பதான் பொழுது விடிஞ்சதுங்களா? டேய் உன்னை எல்லாம் கத்திரி போனாலே அடிக்கணும்டா. உனப்பா சின்ன பையன் தானே? என்னங்க சின்ன பையன்? சின்ன பையனா அவன்? ஆமா ஆமா. இன்னைக்கு விசால கிழமை ஆச்சு. இன்னைக்கு என்ன கோயிலு? ஞானிக்கு எதிரா நானும் கிளம்பியும் ஏதோ போகணும்னு தோணுச்சு போயிட்டு வந்தேன். ஏதரா ஊதுபத்தி எல்லாம் பலமா இருக்குதா? முடங்க பாயில்ல அப்படிங்கறக்காக சடங்க நிறுத்திடுவா முடியும். அது எப்படி? விட்ட வெடியால வியாபாரம் வருதோ இல்லையோ கடைய திறந்து வச்சு உட்கார்ந்துட வேண்டியதானே? என்னடா காலினா எப்ப பார்த்தாலும் இப்படியே சலிச்சுக்கிற. ஏண்டா விளையும் போதே சோறா விளைஞ்சிட்டா அப்புறம் விறகு எதுக்கு வரட்டு எதுக்கு? கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் வரத்தானா செய்யும். நல்லா வருது போங்க. வேப்பங்காய் கூட ரெண்டு காக்கா வருது. தெக்கையும் வடக்கையும் திரும்பி திரும்பி பாக்குறேன். எனக்கு கடங்காரம் தான் வர்றான். பேசாம கடைய நம்ம சூலூருக்கே மாத்திடலான்னு நினைக்கிறேன். என்னது கடையை மாத்த போறியா? அட காலினா கண்ணடிச்சா வராத பொம்பளை கைய புடிச்சுட்டா மட்டும் வந்துடவா போற? இது கவுண்டர் தாங்க மருது மர தின்னு கொடுத்தார். கவுண்டர் இந்தாங்க தின்னு. தின்னுரா கொண்டு போய் வந்து வந்திருக்கிறப்பா. ஏய் சரோஜா ஏய் இங்க பாருமா. உங்களை யாரு வயலா அங்க பேசுறது? எத்தனை நாளைக்கு தான் இருட்டு பேசுறது? என்ன ஸ்கூல் ஸ்ட்ரைக்ல? ஆமா தெரிஞ்சுதான் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். நட சினிமா போலாம். என்னது சினிமாவுக்கா? விளையாடுறீங்களா? உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்லை. சந்தேகத்தோட நம்பிக்கை இருக்கிறது அர்த்தமா? ஏய் உண்மையிலேயே உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூட நீ சினிமா போறணும். இல்ல அதுக்கு மேல உன் பிரியும். இங்க பாருங்கண்ணா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். சரி உக்கார். ஆஹா எங்க அம்மாட்ட போய் நான் என் சிநேகிதி வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு வரேன்.
சரி சிறுபதி தியேட்டருக்கு நேரா வந்துறேன் ஆ ஓகே ரெண்டு மணி பூ கொடுங்க இந்தாமா சங்கடத்தையும் உன் மனசு படுற வேதனையோ என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது ஆனா என்ன புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு வயசும் இல்ல அனுபவமும் இல்ல இருந்தாலும் சொல்ல வேண்டியத நான் சொல்லிடுறேன் என் புருஷன் விட்டு ஓடி போனப்போ பாவம் புள்ள குட்டிக்காரின்னு பரிதாபப்பட மட்டும் நிறைய பேர் இருந்தாங்க ஆனா பக்கத்துல வந்து உதவி செய்ய ஒருத்தருமே இல்ல அதுக்காக இப்படி நடந்துக்கணுமா இதை விட கொஞ்சம் விஷத்தை குடிச்சு செத்துக்கலாமே வாஸ்தவம்தா பலகீனமான எல்லாருமே அந்த முடிவுக்கு தான் வருவாங்க இதோ அன்னைக்கு நானும் அதே முடிவுலதான் இதை வாங்கி வச்சேன் ஆனா என் கையாலேயே உங்களுக்கு பாலையை வார்த்துட்டு விஷத்தையும் கொடுக்க எனக்கு மனசு வரலடே அதுக்கு மட்டும் மனசு வரலைங்கிறியே அதவிட கேவலமானது நீ இப்ப நடந்துகிட்ட முறை இதுக்கு மட்டும் உனக்கு எப்படி மனசு வந்தது நியாயமான கேள்வி தாண்டி இத நினைச்சா உன்னை விட எனக்கு தாண்டி ரொம்ப வெக்கமா இருக்கு அத அப்ப இருந்த சூழ்நிலைய கொஞ்சம் நினைச்சு பாரு ஒவ்வொரு குழந்தையா நான் பெத்து வளர்த்தப்போ இது டாக்டருக்கு படிக்கணும் இது வக்கீல் ஆகணும் இது என்ஜினியர் ஆகணும் இது கலெக்டருக்கு படிக்கணும்னு நான் எப்படி எல்லாம் கோட்டை கட்டியிருந்தேன் உங்க அப்பா கையால் ஆகாம பயந்து ஓடி போயிட்டான் அந்த நேரத்துல சாகணுங்கிற வெறிய விட உங்களை எல்லாம் ஆளாக்கணுங்கிற வெறி தாண்டி எனக்கு அதிகமாச்சு நானும் கௌரவமா வாழணும்னு தான் தையல் மிஷின் வச்சேன்
துணி கொடுக்க வந்த ஜவுளி கடைக்காரர் எத்தனையோ முறை நம்ம குடும்ப கஷ்டங்களை பங்கெடுத்துட்டாரு. அதுல வந்த பழக்கம் தான். சரி, இப்ப அதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. இதெல்லாம் நீ ஜீரணம் பண்ணிக்க முடிஞ்சா மேல படி. இல்ல இப்பவும் இதை தவிர வேற வழி இல்ல. தலைக்கு மேல நீ வளர்ந்துட்ட. நீ எந்த முடிவெடுத்தாலும் அது எனக்கு சம்மதம் தான். நாளைக்கு என்ன புதன்கிழமை தானுங்க. ஆமா டெய்லர், பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நல்ல நாளும் அதுவுமா சிங்கர் மிஷின் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ஏதோ இந்த காளியின சரித்திரத்துல கடைசி வரைக்கும் உங்க பேர் இருக்கும். பத்து நாள் பொறுத்துங்க டெய்லர், கட்டாயமா வாங்கி தரேன். பாட்டில் கொடுத்து மிச்ச சில்லறை எங்கடா? பாட்டில் கொடுத்தா தான் பாக்கி ஒரு ரூபாய் கொடுப்பாங்க. அத்தி ஊத்த மாதிரி நம்ம சம்சாரம் இன்னைக்கு தோசை சுடுறேன்னு சொன்னா சட்னி அரைக்கணுமா? பொட்டுக்கல்லையும் தேங்காயும் வாங்கி போயிருக்கு. என்ன பெரிய பொம்பளை மாதிரி புடவெல்லாம் கட்டியிருக்கேன்? ஆ, வீட்டில் என்ன தகராறு? ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு வேலைக்கு போறியாமே? ஆ, இனிமே தயவு செஞ்சு நீங்க என்ன பார்க்க வராதீங்க. அப்ப இதான் கடைசி முடிவா? இது என் பொண்ணோட முடிவு. இதுக்கு நான் கட்டுப்பட வேண்டிய நிலைமையில இருக்கேன். அல்லா நிதானமா யோசிச்சு சொல்லு பார்வதி. மற்றவங்களுக்காக பேருக்கு ஒரு தையல் மிஷினை வச்சுக்கிட்டு உன் குடும்பத்துக்கு இந்த 7-8 வருஷமா ஒரு வருமானத்தை கொடுத்துட்டு இருந்தேன். திடீர்னு வரவேண்டாம்னு சொல்லிட்டேன். உன் பொண்ணோட 100 ரூபாய் வருமானமே உன் குடும்பத்துக்கு சரியா போகும் நினைக்கிறியா? சரி பண்ணிக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். போறதுக்கு முன்னால கொஞ்சம் மனசுல பட்டத சொல்றேன். நீ என் கூட பழக ஆரம்பிச்சது அனுபவத்தில் எடுத்த முடிவு. என்ன வரவேணாமனு உன் பொண்ணு சொன்னது அவசரத்தில் எடுத்த முடிவு. இந்த ஊர் உறவத்தை பத்தி உன் பொண்ணு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அனுபவம் வரணும்னா அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அது வரைக்கும் இந்த குடும்பம் நிலைச்சிருக்கிறது
விதியை பொறுத்தது. வர்றேன். இந்த வாசலுக்கு வந்துதான் நான் உதவி செய்வேன்னு நினைக்காத. வீதியில நின்னு அதை செய்ய தயாரா இருக்கிறேன். தேவைனா தாராளமா தகவல் கொடு. நேரத்துல எங்கடா போயிட்டு வரே? தெரிஞ்ச பையன் வீட்டுக்கு போயிட்டு வரேன். பையன் வீட்டுக்கா பொண்ணு வீட்டுக்கா? அம்மா, மூணு நாள் காலேஜுக்கு போலியாமே? எப்ப பாரு ஏதோ ஒரு டெய்லர் கடையிலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கியா? அந்த கடைக்கு எதிர் வீட்டு பெண்ணோட ஊர சுத்திட்டு இருக்கியா? இதெல்லாம் நிஜம் தானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, சும்மா யாரோ வேணும்னு உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க. மத்தவங்க சொல்றது இருக்கட்டும், இப்ப நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டு. செல்விக்கும் உனக்கும் கல்யாணங்கிற விஷயத்தை நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். அதை விட்டுட்டு வேற அபிப்பிராயத்துல நீ ஊற சுத்திக்கிட்டு இருந்தா என்னால ரொம்ப அவஸ்தப்பட வேண்டியிருக்கும். டாக்டர் காலேஜ் லீவுங்களா சார்? நான் போகல. உடம்புக்கு ஏதாவது சரியில்லைங்களா? மனசு சரியில்லை. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. டைலர் கடைக்கு எடுத்த வீட்டில் சரோஜன் ஒரு பொண்ணு இருக்குல்ல, அதை நீங்க லவ் பண்றீங்க. உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப நாளா தெரியுமா? தயவு செஞ்சு என்ன எதிர்ப்பு வந்தாலும் நீங்களே அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் அந்த முடிவில் தான் இருக்கேன். ஆனா அந்த பொண்ணு தான் என்கிட்ட பேச மாட்டேங்குது. நான் வேணா என்ன எதுன்னு விசாரிச்சு சொல்றேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு ஒரு நிமிஷம் இங்கே வாசர். என்ன நடந்தாலும் சரி, நான் முடிவு மாத்திக்க போறதில்ல. செல்விக்கு எனக்கு கல்யாணங்கிறது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நான் அந்த சரோஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சொல்ல
அழிக்கோ வெள்ளாட்டுக்கு வெள்ளாட்டுக்கு ஜென்ம பகைங்கிற கதையா? இவனோட மாரடிக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. அவனுக்கு என்ன ராசா விட்டு கண்டுகுட்டி அஞ்சாறு பேர் சம்பளத்தை கடவாயில வச்சு என்னது பேரிச்ச பழமா? அங்குஸ்தான போட்டுதான பேரிச்சம்பளம் வாங்கினேன். பேசுறா, நீ பேச மாட்டான், வாய்க்குள்ள வச்சிருக்கிறேன். பேரிச்சம்பளமா ஏண்டா? கொப்ப ஆழ்வார் குப்புசாமி, இந்த வயசுல ஏண்டா கேப்பாத்திரம் அப்படியே மிதிச்சு வேலைக்கு வேண்டாம். உனப்பா சின்ன பையன மிரட்டிக்கிட்டு என்ன சின்ன பையன்? என்ன அது விவசாய கட்ட ஆளா இருக்கு, எல்லாத்தையும் நீயே தின்னுட்டு இருக்க, ஒரு ரெண்டு குடுக்க வேண்டாம். ஆமா, எச்சி கொண்டா. இது வரைக்கும் சாந்தமூர்த்தி விஷயமா உங்ககிட்ட எவ்வளவோ தடவை பேசி பார்த்துட்டேன், ஆனா எந்த பதிலுமே சொல்லாம மௌனமாவே இருந்துட்டேன். இன்னைக்கு அவரோட நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? இன்னையோட அவர் வீட்டை விட்டு வந்து 10 நாள் ஆச்சு. இப்ப அவர் மாத்தி கூட துணி இல்லாம என்ன உதவிக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. தயவு செஞ்சு நீங்க அவரை வீட்டுக்கே போக சொல்லுங்க. இனி அது முடியாது. வீட்டுல அவங்க அத்தை பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவரை தொந்தரவு பண்ணியிருக்காங்க. அவர் முடியாதுன்னு மறுத்துட்டாரு, அதனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிருச்சு. இத்தனைக்கும் காரணம் நீதான். உன்னை அவர் உயிருக்குயிரா காதலிச்சதுனாலதான் இத்தனையும் நடந்திருக்கு. இனியும் நீ மௌனமா இருந்தீன்னா அவரும் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவாரு. தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது. மறுபடியும் நீ இந்த கடைக்கு வரணும். மறுவாதியா ஒதுங்கி போயிரு. ஏய், சும்மாவாடா சொன்னாங்க பழமொழி, பூனை இழைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா? சத்தியமா சொல்ற, நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சல எடுக்கல. என் பேரு காரண் இல்லடா, காரண் இல்ல. குருட்டு கண்ணுக்கு கோணக்கண் எவ்வளவோ பரவாயில்ல. அடிங்கோப்பா ஆழ்வார் குப்புசாமி, ¶¶
இங்க பாருண்ணா. ஆயுள் பூரா அழுதாலும் உன் வேதனை தீர போறதில்லை. நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுங்க. நான் போறதுனால உனக்கு நிம்மதி கிடைக்குமா? உங்க நிம்மதிக்காக நான் சொல்றேன். உன் கஷ்டத்துல பங்கெடுக்கிறது எனக்கும் நிம்மதி. தயவு செஞ்சு போன மட்டும் சொல்லாத. ரெண்டு பேரும் வாழ முயற்சி பண்ணுவோம். இல்ல ரெண்டு பேரும் ஒன்னாவே போவோம். சரோஜா ஒண்ணு அவரை போக சொல்லு. இல்ல ரெண்டு பேரும் உள்ள வந்து பேசுங்க. நீங்க உங்க வீட்டுக்கே போயிடுங்க. உங்க வீட்டுக்கு போ. சொர்க்க வாசல் திறந்தாச்சு. எவன் டீ வாங்கி கொடுக்க வர்றானோ இல்ல வர்றவனுக்கு நம்ம தான் வாங்கி கொடுக்கணுமோ தெரியல. இன்னைக்கு இந்த கன்சன் இவ்வளவு தூரம் வளர்ந்தது காரணமே நீங்க கொடுத்த ஆர்டர் தான் சார். வி மஸ்ட் தேங்க் யூ ஃபார் தட். எஸ் சார், நைலான் மெட்டீரியல்ஸும் பிக்மெண்ட் தீந்து போயிடுச்சுன்னு மேசி உங்களுக்கு சொல்ல சொன்னார். இன்னைக்கு சாயங்காலம் வருதுன்னு சொல்லுமா? சரிங்க. பாப்பா உன்ன மகாலே வரச்சனார். மாமா உங்க ரெண்டு பேரும் மகாலே மேல வரச்சனார். ஆடிடும் ஓடமாய் ஆனதே காதலே. ஆடிடும் ஓடமாய் ஆனதே காதலே. சோதனை வேதனை சேர்ந்து வரும் வாழ்க்கை மாறுமோ? சிறு கதை
நானே அவங்க கழுவாங்க நீ ஏன் கஷ்டப்படுற ஐயோ இத்தனை ஆறு பண்ணிட்டு அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டீங்களே பசிக்கு சாப்பிடுறவனா இருந்தா பரவாயில்ல நான் ருசிக்கு தானே சாப்பிடுறேன் அவ்வளவுதான் முடியும் யோ பர இதைய தேங்க் யூ சார் ஐயோ எங்க வீட்ல ஒரு வாரத்துக்கு ரேஷன் வாங்குற காசு அதெல்லாம் டிப்ஸா கொடுத்துட்டீங்களே பரவாயில்ல விடு அவன்தான் ஒரு நாளைக்கு திருப்தியா சாப்பிடுவேன்
பைத்தியமா? கல்யாணத்துக்கு முன்னாடி தொட்டு பேசுறது கூட தப்புன்னு ஓடி ஓடி போயிடுவியே, நீயா இப்படி பண்ற? இப்ப அத பத்தி எல்லாம் பேசாதீங்க. இங்க பாரு, நாம இப்ப இருக்கிற நிலைமையில உனக்கு இப்படி ஒரு ஆசை வரலாமா? ஏ ஆசைக்காக இல்லைங்க, பசி பொறுக்க முடியாம திருப்பி திருப்பி தண்ணி குடிச்சிங்களே, அதனால பொறுக்க முடியலைங்க. எனக்காக நீங்க எல்லா சுகத்தையும் எழுந்துட்டு வந்துட்டீங்க, ஆனா நான் உங்களுக்கு இந்த சுகத்தை தவிர வேற எதுவும் தர நிலைமையில இல்லைங்க. என்னால உங்களுக்கு இதுலயாவது ஒரு 5 நிமிஷம் சந்தோஷம் கிடைச்சதுன்னா அதுவே எனக்கு ஆயுள் பூரா திருப்திங்க. இப்ப நமக்கு பெருசா எந்த கஷ்டமும் வந்தது, கூடிய சீக்கிரமே நாம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து இந்த ஊரறிய கல்யாணத்தை பண்ணிட்டோம். நம்ம முதல்ல நிச்சயம் சந்தோஷமா இருக்கும். இப்படி சோகமா இருக்க கூடாது என்ன புரியுதா? போய் படுத்துக்க. குடும்பம் இருக்கிற நிலையில எங்க அக்கா 2000 ரூபாய்க்கு எங்க போவும்? போற போய் மடமடன்னு வேலையை பாரு. நான் டீ குடிக்கிறேன். நேரம்டா இது, இந்த மகராசனா போய் குடி. ஏன்டா நிக்கிற? 15 நிமிஷம் தான டீ. ஓ, நீ புக போடுற மாஸ்டர் ஆச்சே. இந்தா அங்கேயே மரவான் புக போட்டு வந்துரு, இங்க வந்து மூஞ்சிரு ஊதிடாத. ஏன் டெய்லர், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா உனக்கு? அன்னைக்கு தான் உன் மூஞ்சில கப்பு கப்புன்னு புகைய விட்டான், திருப்பி அவனையே கூட்டு வந்து வேலை சேர்த்திருக்கிறீ. ஆமா, இதெல்லாம் பார்த்தா முடியுமா? கால் கழுவுறது அதே கைதான், காசுன்றது அதே கைதான், நோம்பி நாடு புதுசா ஒருத்தருக்கு வேலை கத்து கொடுத்து இதெல்லாம் நடக்கிற காரியமா? நம்ம காரியம் ஆகணும்னா கழுதியா இருந்தாலும் காலை புடிச்சுதான் ஆகணும். வாங்க அழகு, வீடு கொடுத்து. நிலைமை ரொம்ப கவலை கிடம் போல் இருக்கு, எதுக்கு ஒரு 4-5 எடுத்து வச்சுங்க. ஏன் டெய்லர், பொங்கல் வரப்போது ஒரு கண்ணாடி சோகேஸ் செஞ்சு வை, பாக்குறதுக்கு நல்லா இருந்தாதான் 4 பேர் கடைக்கு வருவாங்க. வாஸ்தவம் தான், நீ சொல்றது நல்லா தான் இருக்குது, செஞ்சு வச்சாலும் நல்லா தான் இருக்கு. அது எதுக்கு குடுப்பற வேணுமல்ல? காலையில கூட 2000 ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் வந்தது, நான் குடும்பத்தை எனக்கு அந்த யோகம் இல்லாம போச்சு. அது என்ன 2000 ரூபாய் காப்பர் புதுசா இருக்கு மண்டை? ஸ்டேட் பேங்க் பக்கத்துல அசமத்து அசமத்துன்னு ஒரு பாய் டீ கடை வச்சிருந்தா தெரியுமல்ல, அவனுக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு, புருஷன் செத்து போயிட்டான், கையில ஒரே ஒரு குழந்தை மட்டும். அந்த பொண்ணை எவன் கல்யாணம் பண்ணிக்கிறானோ அவனுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றான். எனக்கு கல்யாணம் ஆகி போச்சு, அந்த யோகம் இல்லாம போச்சு. கல்யாணம் பண்ணாதவன் எவன் இருக்கானோ அவனுக்கு தான் அந்த யோகம் அடிக்க போகுது. விஷயத்தை சொல்லிட்ட, 2000 தொலைஞ்சு போச்சுங்க. 2000? உனக்கு எது? டெபாசிட் கட்டுறதுக்காக அழகு கொடுத்தாரு. அழகு? அழகுக்கு எது 2000 ரூபாய்?
வீட்டுக்கு வர்றது போறத பத்தி இந்த நேரத்துல யாரும் யோசிச்சிட்டு இருக்க வேண்டாம். முதல்ல பையனோட உயிரை காப்பாத்துறதுக்கு பாருங்க. வைக்க பார்வதி. தப்பார் சரோஜா, உன் வயசுக்கு நான் உங்ககிட்ட பேசக்கூடாத விஷயத்தெல்லாம் பேச வைக்காது. பேசாம பணத்தை வாங்கிக்க. நீங்க போகலாம். உன் பிடிவாதத்தினால அநியாயமா ஒரு உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை ஞாபகத்துல வச்சுக்க. நீங்க போகலாம்னு அப்பவே சொல்லிட்டேன். இப்ப நான் மௌனமா போறேன். ஆனா மறுபடியும் நீங்களே என்ன கூப்பிட வேண்டி வரும். அப்ப நான் பேசுவேன். அன்னைக்கு நீங்க எல்லாம் மௌனமா இருக்க வேண்டி வரும். வரேன். பாபு பாபு இங்க பாருப்பா. பாபு பாபு இங்க பாருப்பா. அக்காவை பாருப்பா. எனக்கு பயமா இருக்குக்கா. அவர் நிச்சயம் பரப்போடு வந்துருவாரு. வந்து நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவோம். என்னடா எல்லாரும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த நாய்க்கர் பையன் ஒருத்தன் எங்கே வந்து படுத்து கிடப்பானே, அவன் எப்படி இன்னமும் இங்கதான் இருக்கானா? எங்க சனீஸ்வரர் நாட்டை இன்னும் ஒட்டிக்கிட்டு தான் தர்றான். நான் நினைக்கிறேன் அவன் வந்த நேரமோ என்னமோ தான் இந்த குடும்பத்தை இந்த ஆட்டு ஆட்டுது. உள்ள கூட்டு போறாங்க, போய் பார்த்துட்டு வா. அம்மா, தங்க
சமாதிக்க என்னமா? கல்யாணமும் கருமாதியும் நம்ம வீட்ல ஒரே நேரத்துல நடக்குது. மரியாதை ஒரு பயம் இதெல்லாம் இருக்கணும்டா. அட செய்யும் தொழிலே தெய்வம்னு பண்ணி கொடுத்து ஏன்டா சொல்லி கொடுத்தாங்க? நீ அங்க போகல, அங்க போயிருந்தா இங்கே வர்ற. பேசுறா, வாய திறந்து பேசுறா மம்முது ராயா. இந்த 25 வருஷமா காலையில பாரதி புரத்துல கடை வச்சிருக்கான்னா எப்படி? செய்யற தொழில ஒரு நேர்மை, ஒரு நீதி, ஒரு கட்டுப்பாடு, ஒரு உடன்பாடு இதெல்லாம் நமக்குள்ள இருக்கணும்டா. மரியாதையா சொல்றேன், ராத்திரிக்குள்ள தைய காசம் துணி காசம் ரெண்டும் கொடுத்தனுப்பு. இல்ல ஏங்க வேகாதையா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு தொழில் செஞ்சா ஒரு நியாயம், ஒரு நேர்மை, ஒரு பயம் வேண்டாம் உனக்கு? 25 வருஷமா நீ ஒரு டைலர்னு கடை வச்சுக்கிட்டு இருக்கிய, மம்முத ராய நாட்டை முடிச்சுக்கிட்டு இருக்கிய. பேசையா, வயிற்றுக்கு சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா? இஞ்சி தின்ன குரங்காட்ட முழிக்கிறான் பாரு. ஜாக்கெட் வச்சிருக்கான், ஜாக்கெட். இவெல்லாம் ஒரு டைலர், இவனுக்கு ஒரு கடை, ஒரு மிஷின். இப்ப குழுகுழுன்னு இருக்குமே, சந்தோஷமா இருக்குமே. சிரிச்சுக்க, சிரிச்சுக்கோடா. பூனைக்கு ஒரு காலம் வந்துருச்சுல்ல, எந்திரிச்சு மரவா போயிருந்து சிரிச்சுட்டு வா. நீ காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையே, சாப்பிடு. வேண்டாண்டா. இந்த அக்கா அக்காக்கும் அம்மாக்கும் போய் கொடுறேன். அம்மா சாப்பிடுங்கம்மா. அக்கா சாப்பிடுக்கா. ரொட்டி வாங்க, உனக்கு எதிர காசு? சைக்கிள் கடையில காலையில இருந்து காத்தடிச்சேன், காசு கொடுத்தாங்க, அதுல வாங்கினேன். சாப்பிடுக்கா. கொஞ்சமாவும் சாப்பிடுங்கம்மா. அம்மா சாப்பிடுங்கம்மா. வேண்டாப்பா, நீ சாப்பிடு. யாருமே சாப்பிட மாட்டேன்றீங்க, நான் மட்டும் எப்படிமா சாப்பிடுறது? சாப்பிடுங்கம்மா. அம்மா சாப்பிடுங்கம்மா. அம்மா டேய், இங்க வாடா, இங்க வாடா. ஏதரா ரொட்டி? காசு கொடுத்து வாங்கனே. நிஜமா காசு கொடுத்தா வாங்கனியா? சைக்கிள் கடையில காசு தெரியல? என்னடா முடிக்கிறேன் Thank you.
நீ அவ என்ன கேள்வி கேட்ட பாத்தியாமா அவ கேட்டது நியாயமான கேள்விடா என்ன மாதிரி நீ இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற பொறுப்பு இல்லாம பேசல பொறுக்க முடியாம பேசுற அவ திருந்தது தப்புதான் ஆனா ஏன் திருடினா யாருக்காக திருடினான்னு யோசிச்சு பாரு ஏண்டி பேசாம இருக்க பதில் சொல்லு பசியில உன் புத்தி கூட மாறி போச்சு ஆமாண்டி பசியில எல்லாமே மாறி போச்சு உங்க அப்பா என்ன விட்டு ஓடி போனப்போ அம்மா பசிக்குதுன்னு நீங்க எல்லாம் அழாம இருந்திருந்தா நான் இன்னொரு புருஷனை தேடியே இருக்க மாட்டேன் கௌரவம் கௌரவம் இந்த குடும்பத்தை ஏத்துக்கிட்டேன் அன்னைக்கு என் புள்ள பசியால துடிச்சானே அந்த பசிக்கு நீ சோறு போட்டிருந்தா அவ செத்துக்கவே மாட்டா இவன் ஒருத்த பசிக்காக இன்னைக்கு இவன் திருடலடி நம்ம எல்லாருடைய பசிக்காகவும் இவன் திருடி இருக்கா இதுக்கெல்லாம் நான் அடி காரணம் சொல்லுடி சொல்லு டேய் நீ போய் ஜவுளி கடைக்கார வர சொல்லு நீ எதுவும் பேசாதடி இதுவரைக்கும் நீ சொல்லி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதுல என்ன ஆச்சு பாத்தியா அதனால ஒரு பிள்ளை ஒரேடியா போயிட்டா இன்னொருத்தன் திருடன் ஆயிட்டான் இனிமே நான் சொல்றதை நீ கேளு உனக்கு கௌரவம் தான் முக்கியம்னா நீங்க ரெண்டு பேரும் தாராளமா இப்பவே இங்க இருந்து போலாம் நான் எப்படியாவது இந்த ரெண்டு குழந்தைகளை காப்பாத்திக்கிறேன் அப்பா நீ பழைய மாதிரி இருக்க போறியா ஆமாண்டி அதுல என்னடி தப்பு இருக்கு நாலு பேர் உங்க அம்மாவை பார்த்து சிரிப்பாங்களேன்னு தானே நீ கவலைப்படுற அந்த நாலு பேருக்கு எப்பவுமே சிரிக்க மட்டும்தாண்டி தெரியும் என் புள்ள குத்தையரா தவிச்சானே அப்பா அந்த நாலு பேர் வரலையே என் பொண்ணு பச்சை பட்டைக்கு தவிச்சாலே அப்ப கூட அந்த நாலு பேர் வரலையேடி ஏ நாளைக்கு நாம வீட்டுக்கு போற நிலைமையில இருக்கோமே இப்பவும் அந்த நாலு பேர் வரலையேடி எப்பவுமே எந்த உதவிக்குமே வர முடியாத அந்த நாலு பேர் சிரிப்பாங்களேன்னு நீ கவலைப்படுறியே அதை நினைச்சாதாண்டி எனக்கு வேதனையா இருக்கு சரோஜா உன் வயசுக்கு உனக்கு இவ்வளவு பிடிவாதமும் கௌரவமும் இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடே அது பிரயோஜனம் இல்லடே ஐவருக்கும் பத்தினி திரௌபதின்னு கதையில கேட்டா கையெடுத்து கும்பிடுவாங்க ஆனா அதே திரௌபதி கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னா ஏத்துக்குமாரி இந்த கூட்டம் இந்த கூட்டத்தை பார்த்து நீ கவலைப்படுறியே பையன்கிட்ட சொல்லி வர சொன்னியாமே நீங்க சொன்ன மாதிரியே நாங்களே உங்களை தேடி வந்துட்டோம் பழையபடி மிஷின் போடலாங்கிற முடிவுக்கே வந்துட்டேன் இருந்த மிஷின் அடமானத்துக்கு போயிடுச்சு புது மிஷின் வாங்கணும் எதையும் மனசுல வச்சுக்காம கொஞ்சம் உதவி பண்ணுங்க இதெல்லாம் எதிர்பார்த்துதான் வரும்போதே பணத்தோட வந்த இந்த சின்ன விஷயம் உனக்கு வயசாயிடுச்சு புது மிஷின் வாங்கி அதுல புது ஆளை உட்கார வை சொல்றேன் அவசரப்பட்டு முடிவெடுக்காத இந்த பணம் கீழே அப்படியேதான் கொட்டி கிடக்க போகுது புது ஆள் உட்காரதா இருந்தா பணத்தை நீங்க எடுத்துக்கலாம் இல்லைன்னா உன் பையன்கிட்ட திருப்பி கொடுத்து அனுப்பு நாளை காலையில வர டைம் தர்றேன் வர்றேன் எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லி அவன் உனக்கு குறி வச்சுட்டு போயிட்டாண்டி இந்த நிலைமை வந்ததோ உண்டாலதா இந்த நிலைமைக்கு முடிவு வரப்போறதோ உண்டாலதா
ஏ உயிரே போறதுனால சரி நீ மெஷின்ல உட்கார வேண்டாக்கா இதக்கா நீயும் அவரும் இனிமே எங்காவது கண் காணாம போய் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கோங்க இனிமே இந்த குடும்பத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் என்னடி சொல்ற நான் தான் இப்ப வயசுக்கு வந்துட்டனே விஷயம் பேசணும் கொஞ்சம் இந்த ரூமுக்குள்ள வாங்க என்ன மன்னிச்சிடுங்க உங்களை வச்சுட்டு நான் அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாது இதை சொல்லத்தான் கூட்டிட்டு வந்தியா ஆமாங்க நாளைக்கு நான் சொல்லாமையே போயிட்டதான் நீங்க நினைக்க கூடாதே மான மரியாதை தான் முக்கியம்னு நான் இவ்வளவு கஷ்டத்தையும் ஏத்துக்கிட்டேன் ஆனா இப்போ எங்க அம்மாவுக்கு அடுத்த வாரிசு உருவாயிடுச்சு இனிமே நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அதனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் விஷத்தை கொடுத்துட்டு நானும் செத்து போயிடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் நான் முதல்ல இங்க இருந்து போகணும் தான் நினைச்சேன் ஆனா இப்போ உங்களுடைய சாகணுங்கிறதா என் முடிவு வேண்டாங்க நீங்க உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து அவங்க சொல்றபடி ஒரு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க நான் இப்ப இங்க இருந்து புறப்பது கூட வீட்டுக்கு போறதுக்காக இல்ல தற்கொலை பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா போனா அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் கல்யாண ராத்திரியும் கடைசி ராத்திரியும் ஒரே நாள்ல நடக்கணுங்கிறதுதான் நம்ம தலையெழுத்து போல இருக்க Thank you.
குடும்பத்தோடு இருந்துட்டேன். கடைசி ஒரு தடவையாவது உங்க அப்பா அம்மா பார்க்க உங்களுக்கு ஆசை இல்லையா? ஒரு தடவையாவது உங்க அம்மாவையாவது பார்த்துட்டு வந்துருங்களே. ஜாங்கிரி கொடுங்க. Thank you.
இந்தாங்க இத வெச்சு பணம் புரட்டிக்கோங்க இப்பல்லாம் எங்க அம்மா வீட்ல பணம் வைக்கிறதே இல்ல அதான் இத வெச்சு எங்காவது பணம் புரட்டிக்கோங்க வேண்டாம் நீங்களே வெச்சிங்க இல்ல பரவாயில்லை நீங்க வெச்சுக்கோங்க வேண்டாம் சும்மா உங்களை ஒரு தடவை பார்க்கணும் போல இருக்கு அங்கெல்லாம் சாப்பிட்டாச்சு நீ இன்னும் சாப்பிடவே இல்லையாக்கா என் மேல கோவமாக்கா நாளையில இருந்து நான் திருடாம ஒழுங்கா கடைக்கு போறேன்க்கா நீ படுத்துக்கோப்பா சரோஜா நீ உள்ள போமா நாங்க தூங்குறோம் சைக்கிள் கடையில ஆறு மணிக்கு வேலைக்கு வர சொல்லி இருக்காங்க நாளை காலையில நேரத்தோட எழுப்பி விடுறியா சொல்லுமா நேரத்தோட எழுப்பி விடுறியா சரிப்பா ¡Suscríbete al canal!
நேற்று வரை இவர்கள் யாருமற்ற அனாதைகள். ஆனால்